4 கோடி பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடியவர்கள் எங்க போனாங்க? அழிந்து விட்டார்கள், நலிந்து விட்டார்கள். எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், டேனரிஸா இருக்கலாம், தீப்பெட்டி தயாரிப்பாளர்களாக, பட்டாசு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், நெசவாளிகளாக இருக்கலாம், சாயப்பட்டறைகளாக இருக்கலாம். கோயம்புத்தூர் அழிந்து போய் நிற்கிற நிலைமையை பார்க்க, கார்பரேட்டுக்கு உண்டான கடன் தொகையில 12 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. 200 கோடி மதிப்பிலான குளோபல் டெண்டர்ஸை எம்எஸ்எம்இக்கு நான் டைவர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்களே, எங்க எங்க சார் அப்ப நிர்மலா சீதாராமன் பொய் சொல்றாரா? பைஜியூனுடைய ஓனர் ரவீந்திரன் போன வருடம் இந்த நேரத்திலே 17,500 கோடி வேல்யூவேஷன்ல இருந்தவர் இன்றைக்கு 0 வேல்யூ. பெட்ரோல் டீசல் காரை தயாரிப்பதற்கு 45,000 காம்பனன்ட் வேணும். இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிப்பதற்கு 450 காம்பனன்ட் தான். ஆட்டோமொபைல் ஆன்சிலரியாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ புதிதாக ஒரு இதுக்கு மாறணும்னா அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல? அரசு இதுக்கு கவனம் செலுத்தலையா? இதுல கவனம் செலுத்தலையே. அமேசான் பிளிப்கார்ட் எடுத்துக்க, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? ப்ராடக்டினுடைய ஸ்டாக்ல கிடையாது. மேனுபேக்சரிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? கிடையாது. தொழிலாளர்கள் இவர்களுக்கு நியமிக்கப்படுறாங்களா? கிடையாது. சீசன்னால இவங்க பாதிக்கப்படுறாங்களா? கிடையாது. ஆனா ஒரே ஒரு நியூ இயர் சேல்னு கொண்டு வந்தாங்கன்னா 65,000 கோடி. ஐயா, எனக்கு என் கம்பெனியில ஒருத்தருக்கு சேலரி கொடுக்கறதுக்கு 2 நாள் டிலே ஆச்சுன்னா 3வது நாள் அவர் என் வீட்டுக்கே வந்துடும். இதே நீங்க ஒரு கார்பரேட் கம்பெனியில ஒர்க் பண்ணீங்கன்னா எங்க போவீங்க? உங்களுடைய ஐடி கார்டையே அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா கேட்டை விட்டு உள்ளே போக முடியாது. உங்களை உடனே கூப்பிட்டு சார் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறேன் சார்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு 4 லட்சம் ரூபாய் தர்ற மாதிரி எழுதிட்டு அந்த 4 லட்சம் ரூபாயை கொரோனா காலத்தில் இஎம்ஐ மாரட்டோரியம் கொடுத்ததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, பிஎஃப்க்கு அட்ஜஸ்ட் பண்ண அவனே பண்ணிட்டு கையில் வெறும் 5 ரூபாய் கொடுத்தான்னா நீங்கள் ஏன் லோன் அப்ளை பண்ணிட்டு வாங்குவீங்க? இது என்ன சார் புதுசாக இருக்கு? இது தானே நடந்தது. இந்த அரசாங்கத்தால் தீர்வு இல்லைன்றீங்க. புதிதாக எதையும் இவர்கள் யோசிக்க, ஏன் புதுசாக வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் இந்திரகுமார். சார், இப்போ உங்களை முத முதல்ல தமிழ்நாடு அறிந்து கொண்டது ராகுல் காந்தியினுடைய மேடையில நீங்க பேசுனது. I'm telling you Mr. Rahul, I'm representing consortium of Indian association. People are painfully crying. Please raise it. Please speak for us. ராகுல் காந்தி வருகைக்கு நன்றி சொல்லி எம்எஸ்எம்இக்களுடைய நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் முனைவோர் அழுகக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டு ரொம்ப அழுத்தமாக பல விஷயங்களை பேசியிருந்தீங்க. பட் ஆனா அதற்கு அடுத்து இப்போ 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஆக போது பல விவாதங்கள் ஆகிவிட்டது. ஆனா இன்னைக்கும் அதே நிலைமை தான் இருக்குதா? ஏன் தொடர்ச்சியாக ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இன்னு ஒரு புலம்பல் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கு? ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு இந்தியாவில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைப்பவர்களை நேரடியாக கேட்டு பாருங்க, ஆத்மார்த்தமாக கேட்டு பாருங்க, உங்களது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா என்று கேட்டு பாருங்க. பெரும்பான்மையானவர்கள் கூறுவது இல்லை என்பதாக இருக்கும். ஏன் சார்? இரண்டாவது, நான் வந்து 40 வருடத்திற்கு முன்னாடி சுய தொழில் ஆரம்பித்தவன். அப்பெல்லாம் வந்து தொழில் முனைவோன் என்று சொல்லடா, பெருமை கொள்ளடா அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் தொழில் முனைபவர் ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் சந்திக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் நான் சிறு குறு தொழில் நடத்துகிறேன் சார், நான் ஐயோ பாவம் அப்படின்ற பச்சாவதாபம் தான் அவங்க பேரில் வரும். மூன்றாவது, ஒரு பெற்றோராக அல்லது நமது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தலைமுறையினர் இளம் வயதினரை பார்த்து எப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா நான் புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன்னு சொல்லும் பொழுது ஏன்பா உனக்கு இந்த கஷ்டங்கள்லாம், ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போயிறேன், வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமே,
இந்த நிலைமையைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். இல்லை, இதுக்கும் நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்? நல்லா தொழில் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம்ல. சில நேரங்களில் கைகள் கட்டப்படும் பொழுது, கால்கள் கட்டப்படும் பொழுது ஓட முடியாது. ஓடுவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள், நன்றாக தொழில் செய்வதற்கு வெறியோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தளம் கரடுமுரடாக இருக்கிறது. அவர்கள் ஓடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறது. ஜான் ஏரி முழம் சறுக்குவதாக இருக்கிறது. இந்த திசையை நோக்கி ஓடுகிறோம், திடீரென்று இலக்கு மாற்றப்படுகிறது. இந்த திசையை நோக்கி ஓடுறோம், கடைசியில் எந்த திசையில் போறோம்னு திக்கு தெரியாத ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. நானே பல இன்டர்வியூல டிவி சேனல்ல இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு நிலைமை மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு தொழில் முனைபவர்கள். பல காரணங்கள் இருக்கு இந்திரகுமார். கோயம்புத்தூர் மட்டும் பாதிக்கப்படலை, இந்திய அளவில் பாதிக்கப்படுது. 2017 தரவு சிறு குறு தொழில்கள் இந்தியாவிலே 6,25,00,000 இருப்பதாக இருக்கு. 2020 சிறு குறு தொழில்களினுடைய கிளாசிபிகேஷனை மாற்றி அமைக்கப்பட்டது. 250 கோடி வரை வியாபாரம் செய்பவர்களும் இப்பொழுது சிறு குறு தொழில் புனைவர்கள் தான் கருதப்படுகிறது, நடுத்தர தொழில். அப்ப எவ்வளவு இருக்கணும்? ட்ரேடர்ஸும் இப்போ எம்எஸ்எம்இ கிளாசிபிகேஷனையும் மாத்திட்டோம், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் எம்எஸ்எம்இ. நார்மலா பார்த்தாக்க ஒரு 12 கோடிக்காவது இருக்கணும் இந்த கிளாசிபிகேஷன் மாற்றினதுக்கு அப்புறம். அரசனுடைய தரவு என்ன சொல்லுது? 4 கோடி பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடியவர்கள் எங்க போனாங்க? அழிந்து விட்டார்கள், நலிந்து விட்டார்கள். அவர்களது உழைப்பை, திறமையை உபயோகப்படுத்த தவறிவிட்டோம். ஒரு முறை சொல்லலாம், இரு முறை சொல்லலாம். ஒன்னு, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அரசுக்கு. இல்ல, அவர்கள் பண்ணுவது இவர்களுக்கு தேவையானதாக இல்லைன்னு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் பாதிக்கப்படுறவர்கள் யாரு? சிறு குறு தொழில் முனைபவர்கள். அவர்களால பாதிக்கப்படுறது யாரு? அடுத்தது வரும் மூலியம், அவர்களை சார்ந்து வேலை தேடக்கூடிய, வேலை செய்யக்கூடிய, சர்வீஸ் கொடுக்கக்கூடிய மக்கள் தொகை. இன்ஃபார்மல் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது இந்த சிறு குறு தொழில்களை நம்பித்தானே இருக்கு. இந்தியா அளவில் கிட்டத்தட்ட 16 கோடி பேர் இந்த இன்ஃபார்மல் செக்டர்ல வராங்க. பிஎஃப்ல கவர் ஆறவங்க கிட்டத்தட்ட 5.5 கோடி பேர். அது இல்லாமல், அதாவது 20 பேருக்கு மேல இருக்கிற நிறுவனங்கள் தான் பிஎஃப் கொடுக்கும். அப்ப 20க்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறும் நிறுவனங்களாகத்தான் இருக்க முடியும், மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும். அவர்களது நிலை என்ன? 99% இந்த 4 கோடியில கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்களே இந்த குறுந்தொழில் புரிபவர்கள் தானே. அப்ப இன்றைக்கு கோயம்புத்தூர் அழிந்து போய் நிற்கிற நிலைமையை பார்க்கிறோம். அது எக்ஸ்போர்டராக இருக்கலாம், திருப்பூரை சார்ந்து இருக்கலாம், அல்லது டேனரிஸா இருக்கலாம், அல்லது தீப்பெட்டி தயாரிப்பாளர்களாக இருக்கலாம், அல்லது பட்டாசு தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், எங்கெல்லாம் நெசவாளிகளாக இருக்கலாம், சாயப்பட்டறைகளாக இருக்கலாம், எங்கெல்லாம் குறும் தொழில்கள் வளர்ச்சி பெற்று வளமாக இருந்ததோ அவர்கள் எல்லாம் அழிந்து காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். சார், அவ்வளவு பேரும் அழிந்து காணாம போய் தான் இந்தியாவோட ஜிடிபி வந்து டாப் ஃபைவ்ல வந்து நிக்குதா? கார்பரேட்னுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு ஜிஎஸ்டியை எடுத்துக்கங்க, போன மாதம் 1,75,000 கோடி கிட்டத்தட்ட. 1,00,000 கோடியிலிருந்து 1,75,000 கோடி வரைக்கும் வருமானம் அரசுக்கு வந்திருக்குனாக்க அவர்களை பொறுத்தவரை எந்த விதமான நஷ்டமும் இல்லைன்றது தானே எடுத்துக்கணும். ஆமா, அப்ப கார்பரேட்டுகள் வளமாகி கொண்டே போவதை பார்க்கிறோம். நேற்றைக்கு ஒரு தரவு பார்த்திருப்பீங்க, ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று பார்த்திருப்பீங்க.
கடந்த 10 ஆண்டுகள்ல வீட்டுக்காக கடன் பெற்றோர்களுடைய குடும்ப கடன் பெற்றவர்களுடைய விகிதாச்சாரம் மிக அதிகமானதா பார்த்திருப்பீங்க. இல்ல, கட்ட முடியறதுனாலதான கடன் வாங்க முடியுது இல்லையா? கடன் இல்லாத வாழ்க்கை தானே சிறப்பான ஒரு வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தணும் அப்படின்னாக்க, தனிப்பட்ட மனிதர்கள் பேசுறேன், நான் தொழில் பண்ணும்பொழுது கடன் வாங்கி தொழில் பண்றது ரொட்டேட் பண்றதுன்றது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்றீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கடன் என்பது ஒரு தனிநபர் கடன் வாங்குவதும், அவர்களது வாழ்க்கையை ஓட்டுவதற்கே கடன் வாங்குவதும், தொழில் நடத்துபவர் கடன் வாங்குவதும், அரசு கடன் வாங்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. தொழில் நடத்துபவர்கள் கடன் வாங்குவது அந்த கடனை பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்து தொழிலில் முதலீடு செய்து லாபத்தை அதிகமாக ஈட்டி இந்த கடனையும் திருப்பி செலுத்த முடியும் அவர்களால். தனிநபர் கடன் எப்பொழுது உங்களால் செலுத்த முடியும்? உங்களது வாழ்வாதாரம் பெருகும் பொழுது செலுத்த முடியும். இன்றைக்கு நீங்கள் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீர்கள், உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு லோன் இருக்கு, மாதம் இஎம்ஐ 30,000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னைக்கு கடன் அடைப்பீங்க? அந்த 50-75 ஆகணும், 1 லட்சம் ஆகணும். ஆமா, அப்போ வாழ்க்கையின் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானே இலங்கை வேந்தன் சொல்லும் பொழுது ஏன் சொல்றோம்? நேர்மையாக கடன் வாங்குபவர்களுக்கு தான் தெரியும் அதை கட்ட முடியாத போது ஏற்படுகிற வருத்தம். வாங்கிட்டு இந்தியாவை விட்டு ஓடி போறவனுக்கு தெரியாது, அவனுக்கு அது கடனே இல்லை, அது திருடு. புரிகிறதா? இவர்கள் இருவரையும் நம்ம ஒப்பிட முடியாது. கார்பரேட்டுக்கு உண்டான கடன் தொகையில கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை வந்து வெய்வரா இல்லையான்றது டிபேட்டா இருக்கலாம், பட் கட்ட வேண்டியது இல்லைன்றது தானே வந்திருக்கு. அவனை பொறுத்தவரை தள்ளுபடி தானே செய்திருக்கிறோம், விலக்கு தானே செய்திருக்கிறோம். இல்லை, இந்த எம்எஸ்எம்இன்னு எடுத்துக்கிட்டா சார், இப்போ திருச்சியில் நிறைய எம்எஸ்எம்இ இருக்கு. பெல்லுன்னு ஒரு பெரிய ஒரு கார்பரேஷன் வருது, அதை ஒட்டி நிறைய எம்எஸ்எம்இ வருது. ஃபோர்டுன்னு ஒரு கார்பரேட் வந்தால் தான் மஹிந்திரா சிட்டியில் பல எம்எஸ்எம்இக்கள் உருவாக முடியும். அப்போ கார்பரேட்டுக்கு சலுகை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல தம்பி, மறுபடியும் இந்திரகுமார், நம்மளுடைய புரிதலுக்காக நான் சொல்றேன். முந்தியெல்லாம் தொழில்கள், குறிப்பாக சிறு குறு தொழில்கள் அதிக அளவுல பெருகியதற்கு காரணம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். நீங்க குறிப்பிட்டீங்களே, பிஹெச்இஎல் திருச்சியில வந்தது, ராணிப்பேட்டில் வந்தது, நெய்வேலி லிக்னைட் வந்தபொழுது நெய்வேலி சுற்றி பெரிய சிப்காட்டு தொழிற்சாலைகள் வந்தது, பல சொல்லலாம். சேலத்தில் சேலம் ஒரு காலையினால் சிறு குறு தொழில்கள் வந்து, அப்போ இவர்கள் வரும் பொழுது இவர்கள் தங்களுக்கு தயாரித்து கொடுப்பதற்கு மக்களை தங்கள் இருக்கும் இடத்தை சுற்றியே ஏற்படுத்தினார்கள். கார்பரேட் நிறுவனங்கள் அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன உதாரணமே எடுத்துக்கலாம், ஃபோர்டு வந்த பொழுது அல்லது ஹுண்டாய் இங்கே வந்த பொழுது, ஹுண்டைக்கு ஏற்கனவே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திரும்பி இந்தியாவில் தான் கால் பதிச்சு அவங்களுக்கு காம்பனன்ட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, அவர்களது முக்கியம் லாபம் ஈட்டுவது, அவர்களுக்கு முக்கியம் சோஷியல் இம்பாக்ட் மட்டும் உருவாக்குறது கிடையாது. யார் எனக்கு சீப்பாக கொடுக்கிறார்கள், யார் எனக்கு என்னுடைய ரொம்ப தேவைகள் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவர்களது நகரத்தல் இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளில் இத மாதிரியான பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் என்ன உருவாக்கி இருக்கும்? இருப்பதைத்தானே அழித்திருக்கிறோம். இப்போ ஏர் இண்டியாவை எடுத்துக்கங்க, ஏர் இண்டியா கவர்மெண்டை சார்ந்து இருந்த பொழுது அதனால் பயன்பெற்ற அனைத்து சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. அவர்கள் அனைவருமே இப்போ ஏர் இண்டியா டாடா கையில் போனாக்க அவங்களை சார்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லையே. ஓ, எவாலுவேட் பண்ணுவாங்க, தேவையா தேவையில்லையா, இதை விட எனக்கு சீப்பராக கிடைக்குமா கிடைக்காதா, எங்கிருந்து வர வைத்தால் எனக்கு இதனால் லாபம் அதிகப்படுத்தப்படும். ஏன்னா அவங்க இப்போ காம்படிட்டிவ் ஜோனில் இருக்க வேண்டிய கட்டாயம். நான் அவர்களை குறை சொல்லவில்லை, அவர்கள் காம்படிட்டிவாக இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம். பிஹெச்இஎல் இப்போ எங்கே இயங்கிட்டு இருக்கு? ராணிப்பேட்டில் பிஹெச்இஎல் எங்கே இயங்கிட்டு இருக்கு? அவர்களுக்கு ஆர்டர்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அது இப்போ கூட நீங்கள் போய் கேளுங்க, பிஹெச்இஎலை சார்ந்து இருக்கக்கூடிய
திருவரும்பூரில் இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் கேளுங்க, கிட்டத்தட்ட 40% தொழிற்கூடங்கள் மூடப்பட்டு விட்டன. புதுசு புதுசா நம்ம பேசுறோம், இப்போ டிஃபென்ஸ் காரிடார் நம்ம கொண்டு வந்துட்டோம், பட் அரசினால் இயங்கக்கூடியது இல்லை, அது வந்து பப்ளிக் ஓரியன்ட் கிடையாது, இது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே வர்றது. அப்ப அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிற காம்பனன்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய தயாரிப்புல இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க அந்த வால்யூமை பெருக்கும் பொழுது அவங்களுக்கு காசு கம்மியா வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிற்சாலை ரஃபேல எடுத்துக்குவோம், அது வந்து பிரான்ஸ்ல தயாரிக்கப்படும் பொழுது அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே ரஃபேல் திரும்பி இந்தியாவில் ஒரு தொழிற்சாலையை நிறுவும் பொழுது இங்க இருக்கிறவங்கள புதுசாக உருவாக்கி அவர்கள்கிட்ட இருந்து அந்த காம்பனண்ட்டை வாங்குறதுன்னு வச்சுக்கிட்டா விலை அதிகமாக தானே இருக்கும். அப்ப அங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கவங்களே இங்க நீங்க ஒரு ஆப் ஷூட்டை ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு இங்க கொடுங்கன்ற பொழுது ரொம்ப ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அவர்கள். சார், அப்ப நிர்மலா சீதாராமன் பொய் சொல்றாரா? அவ்வளவு பேருக்கு முத்ரா லோன் கொடுத்துருக்காரு, அவ்வளவு யூனிகார்ன்ஸ் டெவலப் ஆயிருக்குது, அவ்வளவு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நேரடியாக சந்திக்கிறாங்க, அவர் பொய் சொல்றாரா? அப்ப அதாவது நம்ம வந்து யூனிகார்ன் அப்படின்றது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். புத்தொழில் ஸ்டார்ட் அப் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டு அது வளர்ந்து சந்தை மதிப்பில் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன், அதாவது 8,400 கோடி வேல்யூவேஷனுக்கு வந்தால் அது வந்து யூனிகார்ன் சொல்றோம். ஓகே, இதை மாதிரி யூனிகார்ன் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 140 யூனிகார்ன் கடந்த ஒரு 3-4 வருடங்களில் உருவாக்கப்பட்டது. என்ன விதத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும். பலூனில் காத்து ஊதுன்னா திடீர்னு ரொம்ப பெருசாக தெரியும், அதை ஒரு சின்ன ஊசியால் ஓட்ட போட்டாக்க வெடிச்சு சிதறிடும். அந்த நிலை இன்னைக்கு நீங்கள் பைஜூவில் பார்க்குறீங்களா இல்லையா? பைஜூனுடைய ஓனர் ரவீந்திரன் போன வருடம் இந்த நேரத்திலே 17,500 கோடி வேல்யூவேஷன்ல இருந்தவர் இன்றைக்கு 0 வேல்யூ அவருடையது. பேடிஎம் பாக்குறீங்களா இல்லையா? நம்ம எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஃபாஸ்டாக் வாங்கணும் பேடிஎம் கிட்ட இருந்து சொல்லி 100 ரூபாய் கட்டி வாங்கியிருந்தோமே, இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன? காலாவதி. வேற ஒரு ஃபாஸ்டாக நம்ம வாங்கித்தானே ஓட்ட முடியும். அப்போ பபுள் மாதிரி இதெல்லாம். ஓகே, ரெண்டாவது வந்து அந்த பபுள் வெடிக்கும் பொழுது யார் அதனால பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள், அதை நம்பி இருந்தவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப பேச்சியமை சார்ந்திருந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. லே ஆஃப் அது வந்து எம்ப்ளாயிஸ், நான் சொல்றது அதை உபயோகிப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பைஜூவை சார்ந்திருந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள், ஏன்னா நம்ம அதுக்கு யூஸ் டு ஆயிருப்போம், நம்ம அதை பற்றி பழக்கப்படுத்தப்பட்டிருப்போம். இப்போ திடீர்னு அது இல்லைன்ற பொழுது வேற ஒன்று வரும், அதனுடைய காஸ்ட் வேறையா இருக்கும். ஸோ புதுசு புதுசாக பலூனில் காத்து ஊதுறது தான் பார்க்குறோமே தவிர அந்த பலூனினால் என்ன நன்மைன்னு பார்க்க முடியலையே. இதே இப்போ பாருங்க, டிவிஎஸ் குரூப் இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட 75 வருடங்களாக இயங்கக்கூடியது, ஆண்டுக்கு ஆண்டு ஒரு சராசரியான ஒரு உயர்வு இருக்கும், அழகான முறையில் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும், அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டிருந்திருக்கும், சோசியல் இம்பாக்ட் இருந்திருக்கும். அப்படித்தானே பார்த்துருக்கோம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து 3 வருடத்தில் அழியக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை நம்ம இப்போ தானே கண்டுக்கிட்டு வரோம். திடீர்னு வர்றது, பெரிய அளவில் லோன் வாங்கிறது, திடீர்னு காணாமல் போயிடுறது. இல்லை, இது இதை வந்து ரொம்ப வருஷமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க சார், ரொம்ப வருஷமாக எம்எஸ்எம்இல இருக்கிறவங்க இதை பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன தான் தீர்வு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது வரைக்கும் பண்ண தீர்வு எதுவுமே ஒன்றுமே இல்லை. எதனால் இதை சொல்கிறோம்? ஒரு தொழில் அப்படின்றது தொழில் முனைவன் கையில் தானே இருக்கணும். அதாவது என்னுடைய ப்ராடக்ட், என்னுடைய திறமை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய கடமை, நான் முன்னேறணும் வாழ்க்கையில், அதுதானே இருக்கணும். இதில் அரசனுடைய பங்கு என்ன இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆனால் அரசனுடைய பங்கு ஏன் வந்தது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போய்கிட்டு இருந்த சீரான ஒரு வாழ்க்கையை டிமானிட்டைசேஷன் வந்தது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தது. ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்றதுக்காக ஒரு செக்டர் பாதிக்கப்பட்டது, அதிலிருந்து மீண்டு ஏந்துக்கும் போது ஜிஎஸ்டியை கொண்டு வந்து கொடுத்தோம். ஜிஎஸ்டி நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி நல்லது தான்,
ஒரு வரி அப்படின்றது நல்லது தானே, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தானே. ஆனால் கொண்டு வந்தது அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லையே. எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த 7 வருடங்களில் 789 மாறுதல்களை அந்த ஜிஎஸ்டி சந்திச்சிருக்கு. இன்றைக்கும் ஒரு சிறு குறு தொழில் நடத்துபவர்களால் அவர்களால் அந்த ஜிஎஸ்டியை டைரக்டாக ஃபைல் பண்ண முடியல. அவர்கள் வேற ஒரு அட்வைசரக்கையோ அல்லது ஒரு கன்சல்டன்ட்டையோ அல்லது ஒரு ஆடிட்டரையோ சேர்ந்து தான் பண்ண வேண்டியது. சார், அதுக்கு முன்னாடியும் சேல்ஸ் டாக்ஸ், கமர்ஷியல் டாக்ஸ், எக்ஸைஸ், வாட் எல்லாம் அப்படியே இல்ல தம்பி. சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் நான் அந்த காலத்துலயும் இருந்தவன், 84 இருந்து தொழில் பண்ணவன் நான். சரி, சோ அந்த பகுதியும் பார்த்தவர், இந்த பகுதியும் பார்த்தவன் நான். அதுல என்ன பிரச்சனை? அப்படி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து மேனுவல் ஒர்க்கிங். ஓகே, நம்ம நேரா எடுத்துட்டு போலாம், புக்ஸ் எடுத்துட்டு போலாம், சேல்ஸ் டாக்ஸ் ஆபீஸ்லயே உட்காந்துன்னு எழுதி ஃபில்அப் பண்ணி நம்ம கையெழுத்து போட்டு கையில பண்ணிடலாம். நம்பிக்கை இருந்தது, ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. இப்ப நான் வந்து ஒரு இந்திரகுமாரை பார்க்கும் பொழுது இந்திரகுமார் நல்லவன் அப்படின்னு எடுத்துட்டு பார்க்கிற பார்வை வேற. உங்களை பார்க்கும் பொழுதே இந்திரகுமார் அயோக்கியன் அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கிற பார்வை வேற. இன்றைக்கு அயோக்கியன் என்ற போர்வையில தான் பார்க்கப்படுகிறது ஒரு சிறு குறு தொழில் முனைவன். கடன் கொடுத்தாலும் இவன் கடனை திருப்பாம போயிட்டானா என்ன பண்றது, நீ இந்த செக்யூரிட்டியை கொடு, உன் வீட்டை கொடு, ஓகே, உன் நகையை கொடு. கவர்மெண்ட்டோட ட்ரீட்மென்ட் இப்படி இருக்குன்றீங்களா? இப்படிதான் இருக்கு இப்போ. ஓ, பார்வை மாறிவிட்டது. எங்கோ 2-3 பேர் அப்படி பண்றாங்கன்றதுனால அனைவரையுமே நம்ம வந்து ஒரு ஒரு லா எவேடிங்கா பாக்குறோம். இது இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வருதா? பிஜேபி அப்படின்னு சொல்றத விட இந்த இந்த போக்க நம்ம வந்து இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக பார்க்கிறோம். அதிகமாக யார் இதுக்கு காரணம்? நோட்டீசஸ் பாருங்க, இப்போ எந்த நோட்டீஸ் வாங்காத ஒரு தொழில் முனைவோர் இருக்கவே முடியாது. நான் நோட்டீஸ்ன்னு சொல்றது ஒன்னு பிஎஃப்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கணும், இஎஸ்ஐல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கணும், இன்கம் டாக்ஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கணும், அல்லது ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கணும், இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கணும். நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைவோனை காண்பது அறிவு. அப்போ எதனால அது? கண்ணில் விளக்கெண்ணெயை ஊத்திட்டு இவன் எங்கடா தப்பு பண்ணுவான்னு பார்க்க ஆரம்பிச்சால் தப்பு பண்ணாத வாழ்க்கை எங்க இருக்க முடியும்? தெரியாமல் பண்றது வேற, தெரிஞ்சு பண்றது வேற. பட் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது, ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது, அந்த ஸ்மூத்னஸ் கலைச்சிட்டோம். இல்ல, இதுக்கு யார் காரணம் சார்? அமைச்சரா, அதிகாரிகளா, இருவரும் தானே? கொள்கைகள்னு சொல்லலாம். அப்ப அரசியல்வாதிகள் அல்லது அமைச்சர்கள் கொள்கை முடிவுகளை எடுப்பார்கள், அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை எடுப்பார்கள். நடைமுறை இரண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கே. இப்போ இதை நம்ம பார்க்கிறோமே. ஓகே, அப்போ நம்ம என்னெல்லாம் பேசுறோம்? நம்ம நம்ம வந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுறோம். எங்க கிளஸ்டர் டெவலப்மெண்ட்? இருக்கிறவனுக்கே வாழறதுக்கு வழி இல்லை, அழுதுகிட்டு இருக்கிறாங்கன்ற பொழுது கிளஸ்டர் டெவலப்மெண்ட்டை பேசுறோம். புது புது டெக்னாலஜியை பத்தி பேசுறோம் திடீர்னு. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் அப்படின்ற இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? ஆமா. அந்த ஒரு காரை தயாரிக்க, பெட்ரோல் டீசல் காரை தயாரிப்பதற்கு 45,000 காம்போனன்ட் வேணும். இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிப்பதற்கு 450 காம்போனன்ட் தான் வேணும். வித்தியாசம் புரியுதா? அப்போ பல வருடங்களாக ஆட்டோமொபைல் ஆன்சிலரியாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ புதிதாக ஒரு இதுக்கு மாறணும்னா அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. டெக்னாலஜியை மாற்றுவதற்கோ, புது எக்யூப்மெண்ட் வாங்குவதற்கோ, அல்லது அறிவு சார்ந்து நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பதற்கோ இவர்களை முன்னெடுத்துட்டு தானே போகணும். இல்லை இல்லை, யூ ஆர் அ மேனுஃபேக்சரர் ஆஃப் ரெகுலர் ஆட்டோ காம்போனன்ட், எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு தள்ளி போட்டுட்டே போனால் இவனுடைய பிஸ்னஸ் என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அரசு இதுக்கு கவனம் செலுத்தலையா? இதில் கவனம் செலுத்தலையே. எங்கே இதை பற்றி பேசியிருக்கிறோம்? எப்போ இதை பற்றி பேசியிருக்கிறோம்? அரசின் கவனத்துக்கு இதை கொண்டு போயிருக்கீங்களா? எவ்வளவு முறை கொண்டு போவது? கேட்பது இல்லையே. ரெண்டாவது பாருங்க தம்பி, கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில்கள் லாபத்தை அதிகமாக பெற்றிருக்கு. ஹோட்டல் ஒன்று நான் நடத்தணும்னா எனக்கு எக்யூப்மெண்ட் வேணும், ப்ராப்பர்ட்டி வேணும், ஹியூமன் மேன் பவர் வேணும்.
ஒரு 20 லட்சம் முதலீடு இருக்கணும். இதே டெலிவரி ஆப்பா மட்டும் நான் மார்க்கெட்டிங் மொபைல் ஆப்பா மட்டும் இருந்திருந்தேன்னா எனக்கு எந்த முதலீடும் கிடையாது. ஆனா இன்றைக்கு லாபம் பார்ப்பது யார்? இவர்கள் இருவர்கள், இவர்கள் தானே அதிகமாக பார்க்கிறார்கள். அது வந்து ஓலாவை எடுத்துக்கலாம், ஊபரை எடுத்துக்கலாம், ஓயோவை எடுத்துக்கலாம், எந்த ரூமும் அவர்களுடைய பெயரில் இல்லாமல், ஆனால் அதை அரேஞ்ச் பண்றதுல லாபம் சம்பாதிக்கிறவர்கள். அமேசான் பிளிப்கார்ட் எடுத்துக்கங்க, இரண்டுமே ஃபாரின் ஓன்டு கம்பெனிஸ். பிளிப்கார்ட் வந்து வால்மார்ட்டோடது, அமேசான் வந்து அமேசானுடைய சார். இவர்களது பிஸ்னஸ் மாடல் என்ன? ஒரு மொபைல் ஆப் மூலியமாக ஆர்டரை எடுப்பது, அந்த ஆர்டரை டெலிவரிங் செய்வது, லாஜிஸ்டிக்ஸ் தான். இவ்வளவுதானே இவங்களுடைய மாடல். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? ப்ராடக்டினுடைய ஸ்டாக்ல கிடையாது. மேனுஃபேக்சரிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா? கிடையாது. தொழிலாளர்கள் இவர்களுக்கு நியமிக்கப்படுறாங்களா? கிடையாது. சீசன்னால இவங்க பாதிக்கப்படுறாங்களா? கிடையாது. ஆனா பிசினஸ் இவங்களோடது எவ்வளவு? ஒரே ஒரு நியூ இயர் சேல்னு கொண்டு வந்தாங்கன்னா 65,000 கோடி. அப்ப இந்த பணம் அவர்களுக்கு யாருக்கு போக வேண்டிய பிசினஸ் இவங்களுக்கு வருது? ட்ரேடர்ஸுக்கு போக வேண்டிய பிசினஸ். அரசு இதை கன்வீன் பண்ணுதுன்றீங்களா? அவங்களுக்கு ஈஸியரா இருக்கே, ஏன்னா பெரிய கார்பரேட், டாக்ஸ் உடனே ரிமிட் ஆயிடுது ஆன்லைன்ல. ஆனா நான் இப்போ அமேசானுக்கோ அல்லது பிளிப்கார்ட்டுக்கோ சப்ளை பண்ணனா, நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது பிடிக்கலன்னு நீங்க ரிஜெக்ஷன் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துட்டு போயிடுறான் உங்ககிட்ட இருந்து, என்கிட்ட கொண்டு திருப்பி கொடுத்துட்றான். அப்ப அதனுடைய பாதிப்பு எனக்கு தானே. ஜெனியூனா கூட ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், தேவையில்லைன்னு கூட ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ப அதனுடைய பாதிப்பு எனக்கு தானே. நீங்க யூஸ் பண்ணிட்டு கூட ரிஜெக்ட் பண்ணலாம். எத்தனைக்கும் ஏதாவது ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கா? நான் எங்கேயாவது போய் முறையிட முடியுமா இதை சொல்லுங்க? முடியாது. கொரோனா காலம் வந்தது. அந்த 2 வருடம் 24 மாதங்கள்ல கிட்டத்தட்ட 20 மாதங்கள் இயங்காத ஒரு சூழ்நிலை சிறு குறு தொழில்களுக்கு. அந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சது மே மாசம் 2020ல் முடிக்கிறாங்க. முடிச்சு அந்த மாசத்துல வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, 200 கோடி மதிப்பிலான குளோபல் டெண்டர்ஸை எம்எஸ்எம்இக்கு நான் டைவர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்களே. எங்க எங்க இதுதான் கேட்கிறேன், தரவுகள் கேட்கிறேன். எங்க சொல்லுங்க, எத்தனை அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க. நான் இன்னொன்று சொல்றேனே, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதே நிதி அமைச்சர் கட்கரி வந்து அப்போ வந்து சிறு குறு தொழில் அமைச்சராக இருந்தார். அப்போ அவர் பார்லிமெண்ட்ல சொல்றாரு, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி சிறு குறு தொழில்களுக்கு நிலுவையில் இருக்கு, அதை நம்ம எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். அரசுலேருந்து வர வேண்டியது, கார்பரேட்லேருந்து வர வேண்டியது, பப்ளிக் செக்டர்லேருந்து வர வேண்டியது இருக்கு, ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும். ஓகே. உடனே அரசு வந்து ஒரு அமைப்பை உருவாக்குது, ட்ரெட் அப்படின்னு பேர். ட்ரெட்டா சார்? ட்ரெட், TREAD அப்படின்ற ஒரு ஒரு செயலியை உருவாக்குது. ஓகே. இதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வர வேண்டிய ரூபாய் இருந்தால் அதில் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அது வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒத்துக்கணும். அப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல வரலைன்னா கூட உங்களுக்காக வாங்கி தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ கோயம்புத்தூர்ல தொழில் பண்ற ஒருத்தர் இந்திய அரசோட போய் பிசினஸ் பண்ணுவாங்க. தமிழகத்தில் இயங்கக்கூடிய ஒரு தமிழகத்தினுடைய தொழில்துறை சார்ந்து தானே பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பணம் வரலன்னா எங்க போவாங்க? அவங்க அங்க இருக்கிற ஒரு கார்பரேட் நிறுவனத்தை சார்ந்துதானே தொழில் பண்ணுவாங்க. ஆமா. சோ இந்த ட்ரெட் வந்து வளரவே இல்லை. ஓகே. அப்ப அந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இன்று வரை. ஓகே. அதுக்கப்புறம் ஐபிசி கொண்டு வந்தோம். ஓகே. இத மாதிரி ஐபிசி என்சிஎல்டி இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தோம். பெரிய லெவல்ல இருக்கிறவங்க பணம் வரலைனாக்க உடனே அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ண வைக்கலாம், உடனே அதை சேலுக்கு கொண்டு வருவாங்க, நீங்களே வாங்கிக்கலாம். பெரிய விஷயம் அது. ரிலையன்ஸ்ல அப்படிதான் ஆச்சு. அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் என்சிஎல்டியில போய் அதை வாங்குவதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பேங்க்ல இருந்து உடனே தள்ளுபடி 90% பண்ணி அதை கடைசியில வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி. சோ இது இது மாதிரிலாம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்னடா பெரிய பெரிய திமிங்கலாம் தப்பிச்சு போகுது, தப்பு பண்ணவெல்லாம் தப்பிச்சு போறான், நல்லவனை போய் கசக்குறோமே அப்படின்னு தோணுது இல்ல? ஓகே. கஷ்டப்படுறோம்ல, அப்ப நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, ரெண்ட் கொடுக்க முடியல,
இபி பில் கட்ட முடியல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதிகப்படுத்துகிறோம், ஒவ்வொரு பக்கம் போனாக்க மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி. ஆனால் தொழில் முனைவனுக்கு எல்லா பக்கத்துலேயும் அடினா ஓட ஓட விரட்டினீங்கன்னா எங்கே போவான்? இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்கணும், இந்திரகுமார் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற சிறு குறு தொழில் முனைபவர்கள் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பூருக்கு போங்க. ஏன் இன்றைக்கு திருப்பூரில் ஒரு அவல நிலை? கடந்த 4 வருடங்களாக காட்டன் ப்ரைஸினுடைய பிரச்சனை பெருசாக இருக்கா? இம்போர்ட் டியூட்டியை 0 பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. பண்ணாங்களா? பண்ணலையே. அது யார் பண்ண வேண்டியது? மத்திய அரசு தானே. ஓகே, பாலிசி எல்லாமே மத்திய அரசு தான் தம்பி. இப்போது ரெட்சியினுடைய ப்ராப்ளம் பார்க்குறோம். அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது கண்டெய்னர்ஸ் எல்லாம் போல, ரொம்ப லாங் டேர்ம் ஆகுது, ஆர்டர்ஸ் குறைஞ்சி போயிடுது, அப்போ யார் சப்போர்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறச்சு, உங்ககிட்ட இருந்து எல்லாம் ஜூஸ் பண்ணுறேன்ல, அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு பார்னால அல்லது ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய இதனால் உங்களுக்கு ஒரு மந்த நிலையோ அல்லது ஒரு தேக்க நிலையோ வந்தால் நான் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பண்ணணுமா கூடாதா? பண்ணணும்ல. எங்க பண்றோம்? ஏதாவது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோமா? கன்செஷன் கொடுத்துருக்கோமா? கன்செஷன் ஃபார் வாட்? தேக்க நிலையில இருக்க. உன்னுடைய இண்டஸ்ட்ரி 30% குறைச்சி ரன் பண்ற, அப்போ உன்னுடைய பிக்சட் காஸ்ட்ல நான் கொஞ்சம் குறைக்கிறேன், அல்லது உன்னுடைய எக்ஸ்போர்ட் சப்சிடியை நான் அதிகப்படுத்துறேன். இப்போ நீ இப்போ நிலுவையில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? எக்ஸ்போர்ட்டர்ஸில் திருப்பூருக்கு போங்க, ஜிஎஸ்டியில் இன்புட் டேக்ஸ் கட்டிட்டு திரும்பி அதை ரீஃபண்ட் கேட்டு வாங்கணும். கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இன்றைய தேதியில் வர்றதுக்கு பாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்குறவங்க. கடந்த 8 மாதத்தில் வட்டியை 2.5% உயர்த்தியிருக்கோம். ஏற்கனவே கடன் வாங்குற வட்டியை ரெப்போ ரேட் 2.5% அதிகப்படுத்தியிருக்கிறோம். வேற ஒரு ரீசனுக்காக அதிகப்படுத்துறோம், இன்ஃபிளேஷன் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அதிகப்படுத்துறோம் வட்டியை. பட் அது பாதிப்பு ஒருத்தருக்கு வருது இல்ல? இந்த பாதிப்பு எம்எஸ்எம்இக்கு தான். எம்எஸ்எம்இக்கு தான வருது, கார்ப்பரேட்டுக்கு இல்ல. கார்ப்பரேட்டுக்கு தான் வேர்ல்ட் வைட் வாங்கிக்கிறான், அவன் தான் பணமே கட்டது இல்லையா, அவனுக்கு தான் நிறைய நம்ம தள்ளுபடி கொடுத்துறோம், அவனுக்கு தான் நம்ம தள்ளுபடியே கொடுத்துறோம். இவன் தானே மாட்டுறான், ஏன்னா இவன் தான் வீடு வச்சிருக்கான், இவன் தான் நகையை வச்சிருக்கான், இவன் தான் தன்னை கூட அடமானம் வச்சுதானே வாங்குறான். ஐயா, எனக்கு என் கம்பெனியில் ஒருத்தருக்கு சேலரி கொடுக்கறதுக்கு 2 நாள் டிலே ஆச்சுன்னா 3வது நாள் அவர் என் வீட்டுக்கே வந்துடுவார். இதே நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா எங்கே போவீங்க? உங்களுடைய ஐடி கார்டையே அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா கேட்டை விட்டு உள்ளே போக முடியாது நீங்கள். கரெக்டு தானே? யாரையும் பார்க்கறதுனே உங்களுக்கு தெரியாது. வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தானே ஆகணும். நிலம் வேற இல்ல. அப்போ சிறு குறு தொழில்கள் எதனால கஷ்டப்படுறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க, யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிந்து கொண்டு அத ஒவ்வொருத்தருக்கு தகுதியான ஒரு தீர்வை தான் கொடுக்கணுமே தவிர, ஒரே மாதிரியான தீர்வை கொடுத்தால் என்ன யூஸ்? 50,000 கோடி ஈக்விட்டி இன்ஃபியூஷன், 3 லட்சம் கோடி எமர்ஜென்சி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி, எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவினரை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது. அந்த 3 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்துங்க, அது பேர் என்ன? எமர்ஜென்சி கிரெடிட் லைன். கொண்டு வந்தது June 2020. ஆமாம், கோவிட்னுடைய பீக்கில். எஸ், எமர்ஜென்சின்னா என்ன அர்த்தம்? உடனடி தீர்வு. அப்போது அது ஒரு நல்ல தீர்வாக இருந்தால் அந்த 3 லட்சம் கோடி 6 மாதத்தில் தீர்ந்து போயிருக்கணும். போலியே, 3 வருஷம் ஆச்சு அந்த 3 லட்சம் கோடி வர்றதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தரவு சொல்லுது, சாங்ஷன்டு 3 லட்சம் கோடி, ஆனால் லோனை எடுத்தது 2 லட்சம் கோடி தான். யாராவது எனக்கு அது வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணி சாங்ஷனும் வாங்கிட்டு பணத்தை வாங்காமல் இருப்பேனா? அப்படி நான் வாங்கலைன்னா என்ன கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்கணும்ல? ஆமாம், ஏன்னா பேங்க் நிறைய பேர் கொடுக்கவே இல்லை ரூபாய். ஓகே, உங்களை உடனே கூப்பிட்டு சார் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறேன் சார்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு 4 லட்சம் ரூபாய் தர்ற மாதிரி எழுதிட்டு, அந்த 4 லட்சம் ரூபாயை கொரோனா காலத்தில் இஎம்ஐ மாரட்டோரியம் கொடுத்ததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, பிஎஃப்க்கு அட்ஜஸ்ட் பண்ண அவனே பண்ணிட்டு கையில் வெறும் 5 ரூபாய் கொடுத்தான்னா நீங்கள் ஏன் லோன் அப்ளை பண்ணிட்டு வாங்குவீங்க?
இது என்ன சார் புதுசா இருக்கு? இதுதானே நடந்தது. அதனால தான் அது வந்து சாங்ஷன்ட் லிமிட்டும் டிஸ்பர்ஸ்டு லிமிட்டுக்கும் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. அப்போ அது விழிப்பு வேண்டாம். வாயில சொல்றோம் 45 லட்சம் எம்எஸ்எம்இ காப்பாத்திட்டோம். மொத்தம் 6.5 கோடினா 45 லட்சம்ன்றது 10% கூட இல்லையே. சரி, முத்ரா லோன் நிறைய கொடுத்துருக்காங்களே சார், எத்தனையோ கோடிக்கணக்கான பேர். லோன்ன்றது வேற, முத்ரா லோன்ன்றது நடைபாதை வியாபாரிகள். அது எம்எஸ்எம்இ லட்சத்திற்கு 10 லட்சத்திற்கு கீழே இருக்கிறவங்க. ஓகே, அவங்க எல்லாம் ரொம்ப ரிஜிஸ்டர்டா வேலை செய்யறவங்க இல்லை, அதெல்லாம் இன்ஃபார்மல் பிசினஸ் பீப்புள். அவங்க முத்ரா லோன்ல மிக அதிக அளவுல வாராக் கடன் இருக்குன்னு சொல்றாங்க. முத்ரா கடன் வந்து பெரும்பாலும் கொடுக்கப்பட்டது 50,000 ரூபாய் லோன். ஆவரேஜா லோன் கொடுத்தது 50,000. ஒரு கூட்டுறவு வங்கியில வாங்கக்கூடிய கடன். அந்த 50,000 வந்து ஒரு பிசினஸ் உபயோகப்படுத்துறதுக்காக பண்றது, அது ரொட்டேஷனல் மணி. அது அந்த 50 வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு பெருக்கி வேலை வாய்ப்புகளை பெருக்கி அப்படி கிடையாது. தள்ளுவண்டியில சாப்பாடு கூட விற்க முடியாது. அதுதான் நிலைமை. அப்ப வந்து மனசு வலிக்குது. எனக்கு இந்த அளவுக்கு கோபமாக பேசக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல வேலை வாய்ப்புகளை இழந்துட்டோம், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை, சுயதொழில் புரியணும்னு ஆசையோடு வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, 20-30 வருடங்களாக தொழில் செய்தவர்கள் கடனில் மூழ்கிவிட்டனர். இத்தனைக்கும் காரணமான ஒரு அரசு இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல், இதை பற்றிய ஒரு கவலை இல்லாமல், வருங்காலத்திலே நான் உங்களை காப்பாற்றி விடுவேன் அப்படின்றது எப்போ அது? இல்லை, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து நான் உங்களை எல்லாரும் காப்பாற்றிடுவேன், உங்களை யாரையும் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு பேச. அப்போ இவ்வளவு நாள் எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? நான் என்ன கேட்குறேன், நான் வெற்றி பெற்றால் தான் உங்களை காப்பாற்றுவேன்றது ஒரு தவறான ஒரு அறிவிப்பு இல்லை. நான் வெற்றி பெறணும் வெற்றி பெறலையோ, நீங்கள் சொசைட்டிக்கு தேவை, உங்களுக்காக எனது குரல் எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாக்க நான் வந்து பாராட்டுவேன். யாராக இருந்தாலும், அது அண்ணாமலைக்காக நான் சொல்லலை, யாராக இருந்தாலும், எந்த வேட்பாளராக இருந்தாலும் மக்களிடம் வந்து என்னால் இது முடியும், என்னால் இதை உணர்கிறேன், என்னால் இந்தந்த தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும், என்னை ஜெயிக்க வைத்தால் பாராளுமன்றத்தில் பேசுவேன், என்னை ஜெயிக்க வைக்காவிட்டால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பேன், இதை பண்ணாவிட்டால் அப்பதான் அப்ப கரெக்டு. நீ என்னை ஜெயிக்க வச்சா நான் இதை பண்ணுவேன், நீ என்னை ஜெயிக்க வைக்கலன்னா நான் பண்ணவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்றது என்ன? அப்ப இதற்கு முன்னாடி அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலமா இது ஆகுது இல்லை? இந்த பகுதியிலிருந்து யாரும் மத்திய பார்லிமெண்ட்ல இல்லாதனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. இப்போ இந்த பகுதியிலிருந்து என்னை அனுப்புங்க, நான் உங்களுக்கு அங்கே பேசி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவேன் சார். இன்னைக்கு கூட மோடி மேட்டுப்பாளையம் போறாரு சார். போறாரு. அப்போ அக்கறை இல்லாமலா போவாரு? மறுபடியும் தம்பி, இப்போ மோடி வந்து நேற்றுக்கு வந்து ஒரு ரோட் ஷோ சென்னையில் பண்ணுறாங்க. ஆமாம், பார்த்துருப்பீங்களா? நல்லா ரெண்டு பக்கமும் திரை எழுப்பி இந்த அவர் போகும் பாதை செக்யூரிட்டி ரீசன்ற பார்வையில் அழகான முறையில் ரோடுகளையும் கட்டமைத்து லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, சென்னையில் இவ்வாறு ஒரு தெருவா அப்படின்னு. இதை மாதிரி நீங்கள் நார்மல் டேஸில் பார்க்க முடியுமா? ஸோ எனது பார்வைப்படுவது வேறு, உண்மை நிலவரம் வேறு. ஓகே, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருப்பது உண்மை நிலவரம், இந்த ஸ்க்ரீன் அவர் பார்க்கும் பார்வையில் படுவது. நான் உங்களுக்கு சொல்றது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிறவருடைய நிலைமை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தனி நபருடைய கடன் அதிகமாயிருச்சுன்றதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்றைய தேதியில 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் குடும்பம் மாதம் தள்ளுவதே கடினம் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? 2 குழந்தைகள், தாய் தகப்பன், 60,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கும் குடும்பம் எப்படி குடும்பம் நடத்துதுன்னு ஒரு பட்ஜெட் வந்து வெளியிடப்பட்டது. 12,000 ரூபாய் வீட்டு வாடகை,
இன்றைக்கு 12,000 ரூபாயில் சென்னையில் என்ன மாதிரி ஒரு வீடு வசிக்க முடியும்? நீங்களே பார்த்துக்கங்க. 2 குழந்தைகளின் படிப்பு செலவு கிட்டத்தட்ட 3,000-4,000 ரூபாய் மாதம். ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் அல்லது பப்ளிக் ஸ்கூலில் 3 வேளை உணவு எவ்வளவு அப்படின்னு கணக்கை போட்டு கடியில் வர்ற தொகை 60,000. அப்போ 60,000 ரூபாய் வாங்குபவர்களால் தனது குடும்பத்தில் இன்று நடத்துவதே கடினம். ஏன் 60 சொல்கிறேன்னு சொல்கிறேன். 60 × 12 போட்டிங்கன்னா 7,20,000. போன வருடம் சொன்னார்கள் 7 லட்சம் வரை வருமான வரி கிடையாது என்று. ஆமாம், அது உண்மை பார்த்தா தெரியும். பட் அப்போது 60,000 ரூபாய் வாங்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தமிழகத்துலேயோ அல்லது இந்தியாவிலேயோ? அப்போ அவர்கள் மாதத்தை எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடன் வாங்குறாங்க, இல்லை சாப்பாடை குறைக்கிறாங்க, இல்லை அவர்களது வசதி வாய்ப்பை குறைக்கிறாங்க, இல்லை குழந்தைங்களுடைய படிப்பு செலவுகளை குறைக்கிறாங்க. இப்படித்தானே வாழ்க்கை தரம்? ஓகே, அப்போ இந்த அரசாங்கத்தால் தீர்வு இல்லைன்றீங்க. புதிதாக எதையும் இவர்கள் யோசிக்க ஏன் சார், ஏன் புதுசா ஐடியா? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்றதையே உணரலையே. இவ்வளவு பேர் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றீங்களே, கேட்கவில்லையே. அதனாலதான் சொல்றேன், இப்ப நான் வந்து உங்களை தட்டி தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்புவீங்க? ஓகே, காங்கிரஸ் வந்தா இந்த நிலைமை மாறும் நண்பர்களா? காங்கிரசுக்குன்னு ஏற்கனவே ஒரு பாரம்பரிய பெயரெல்லாம் இருந்தது. 10 வருடங்களுக்கு முன்னாடி இவர்கள் வரும்பொழுது ஊழல் அதிகமாக இருந்தது, அவர்களால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டதுன்னெலாம் நிறைய பேர் இருக்கு. பாரம்பரியம் இருக்கு, இன்னும் இருக்கு, அதனுடைய ஸ்டிக்மா இன்னும் இருக்கு. ஆனாலும் நான் பார்ப்பது என்னன்னா, இவர்கள் 10 வருடங்களாக ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, இவர்களால் இது உணரவில்லை அல்லது தீர்வு காணவில்லை. நான் சிறு குறு தொழில்களை பற்றி மட்டும் பேசுறேன். நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்குறோம். அப்போ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தால், ஒருவேளை புதிதான ஒரு சிந்தனையோ அல்லது புதிதான புரிதலோ அல்லது ஒரு புதிதான காது கேட்கும் திறமையோ இருந்திருக்கலாம், இருக்கலாம். இதைத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை பாருங்க. 1,00,000 ரூபாய் நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்துப்பேன்னு சொன்னாங்க. மொத்த மேனிஃபெஸ்டோவில் எம்எஸ்எம்இன்ற வார்த்தை 2 இடங்களில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்து வேலைவாய்ப்பை பற்றி பேசும்பொழுது, இன்னொன்று வந்து எம்எஸ்எம்இயை நாங்கள் வளர வைப்போம். எப்படி வளர வைப்போம்னு பேசலை. ஜிஎஸ்டியை எப்படி மாற்றி அமைப்போம்னு சொல்லலை. ஒரு பேஜாவது எழுதியிருக்கலாம், 4-5 வழிகள். கடந்த 7 ஆண்டுகளிலே எந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களும் நோட்டீஸ் பெற்றிருந்தால் ஜிஎஸ்டியிலிருந்து அதை விலக்கிக் கொள்வோம். ஜிஎஸ்டியில் இப்பொழுது இருக்கக்கூடிய குறுகிய வரம்பு 40 லட்சத்திலிருந்து 2 கோடி ஆக்கப்படும். அப்போ குறும் வியாபாரிகள் அல்லது குறும் சர்வீஸ் செய்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட வேண்டிய வாய்ப்புகள் இருக்காது, மீட்டெடுக்கப்படுவர். தனியாக ஒரு வங்கி சிறு குறு தொழில்களுக்காக உருவாக்கப்படும். புத்தொழில்களுக்கு 5 வருடங்களுக்கு வட்டியினுடைய விகிதாச்சாரம் 5% இருக்கும். வெளிநாட்டு முதலீட்டிலே இங்கு வந்து தொழில் தொடங்குபவர்கள் அனைவரும் குறைந்தது 40% இங்கு 3 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களிலிருந்து வாங்க வேண்டும். இத மாதிரி புதுசா ஏதாவது ஒரு சில தீர்வுகளை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, மேனிஃபெஸ்டோல கண்ணில் ஊத்திருக்கலாம். சரி, ஓகே, அவங்க இதை ப்ரையாரிட்டியா இப்ப பார்க்கல, ஒருவேளை வந்துட்டாங்கன்னா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை தானே? ஓகே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, இப்போ நம்ம நேர்காணலில் நான் பேசுறது கூட, இப்போ நான் இவ்வளவு லிஸ்ட் பண்ணியிருக்கேனே, இதை இப்போவாவது இன்னும் தேர்தல் அறிக்கை பிஜேபியோடது வரல, தீர்வெல்லாம் சொன்னாங்க, கொண்டு வாங்களே சொல்லுவாங்க. உண்மையிலேயே தூங்கிட்டு இருந்தவங்க முழிச்சிட்டாங்க. அதை விட்டுட்டு என்னை தேர்ந்தெடுங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நான் இந்த இடத்துல ஒரு தொழில் பூங்கா உருவாக்கிடுவேன், நான் இங்கே ஒரு டெக்ஸ்டைல் பார்க்கை உருவாக்கிடுவேன், நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொண்டு வந்துடுவேன், அந்த வாய்ப்பை கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறது வேற. என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள்? எந்த தீர்வுமான
என்னை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. பூனை வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போனா நல்லதா, இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போனா நல்லதா அப்படின்னா, மேல உழுந்து புடுங்காம போனா நல்லதுன்ற மாதிரி சிறு குறு தொழில் முனைவோர்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அரசு கிட்ட, ஐயா நீ எதுவுமே பண்ண வேணாம், எங்களை வாழ விடுங்க. ஓகே, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்து சளைத்து விட்டார்கள். ஒரு ஜெனரேஷனே காணாம போயிருச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இந்த நிலைமை போச்சுன்னா இன்னொரு 5 வருடங்கள்ல சிறு குறு தொழிலே இந்தியாவில் இருக்க போறது. கார்பரேட் நிறுவனங்கள் வரப்போகுது, மொபைல் ஆப் வழியா பிசினஸ் பண்ண போறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கிளவுடு கிச்சன் பாப்பீங்க. கிளவுடு கிச்சன்னா என்ன, பேரு கிடையாது, யாருன்னு தெரியாது, எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு எங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது. கிளவுடு கிச்சன் வந்துருச்சா இல்லையா? இல்ல, அது வீட்டுல வச்சு ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்றது தானே சார். கிளவுடு கிச்சன் வந்துருச்சா இல்லையா? ஆமா. அப்போ அந்த கிளவுடு கிச்சன் எப்ப வந்ததோ, ரூலர் யாரு, இவங்க தானே, ஸ்விக்கி சொமேட்டோ, இவங்க இவங்களை நம்பி தானே இருக்கணும். என்னைக்காவது இவங்களை ஏய் உன்னை எனக்கு பிடிக்கல போட அப்படின்னா இவன் காலி தானே. ஸோ கிளவுட் கிச்சன் ப்ராப்ளம் இல்லை, அது எதை டிபெண்டாக இருக்குன்றது தான் ப்ராப்ளம். யாரை சார்ந்து நான் இருக்கேன், பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்து சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருந்தபோது ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்பா இவர் எனக்கு ஆர்டர் தரேன் இருக்காங்க, அதனால லோன் வாங்குறேன், அந்த லோனை அடைச்சிடலாம், எனக்கு நான் சப்ளை பண்ணா பணம் எனக்கு ஒழுங்காக வந்துடும், எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அவங்க டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க வளர்றச்ச நம்மளும் சேர்ந்து வளர்ந்துடலாம், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வந்தால் குறைந்தபட்சம் இந்த PSUs will be protected அப்படின்னு எடுத்துக்கலாம். காங்கிரஸ் வந்தால், மாற்று அரசு வந்தால், காங்கிரஸ்ன்ற பேர் வேண்டாம் இப்பொழுதுக்கு, தெரியாது நமக்கு, மாற்று அரசு வரும்பட்சத்தில் புதிதாக சில தீர்வுகளை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக GST தீர்வுகளை எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக கடந்த 7 ஆண்டுகளிலே துயரத்தை மட்டுமே அனுபவித்த சிறு குறு முதலாளிகள் வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணங்களை எதிர்பார்க்கிறோம். கடன்கள் எளிதாக்கப்படும்னு எதிர்பார்க்கிறோம். வட்டிகள் குறைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும்ன்ற மாதிரி பாதுகாக்கப்படும். தரவுகள் உடனடியாக ஏற்படுத்தப்படும் எதிர்பார்க்கிறோம். இந்த செக்டர்ல எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எவ்வளவு மாநிலத்தில் இருக்கு, எவ்வளவு வருடங்களாக இயங்கிட்டு இருக்கு, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நஷ்டங்கள், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன குறைபாடுகள், என்னென்ன தேவைகள்னு கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பார்கள் என்று நம்புகிறோம். ஓகே, மாற்றம் ஒன்றே மாறாதது. இதே ஒரு விஷயம் சார், இந்த தொழில் தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறோம், பட் ஆனால் சமூக சூழலும் கூட தொழிலை டைரக்டாக இம்பாக்ட் பண்ணும் தான். ஒரு ஊரில் வந்து ஒரு கலவரம் வெடிக்குது அப்படின்னா அந்த கலவரத்தால் பாதிக்கப்படுறது முதல்ல அந்த ரோட்ல இருக்கிற கடைகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள், வேலை வாய்ப்பு, அதன் ஊடாக மக்கள். இதுதான் ட்ராக். இந்தியா முழுக்க உள்நாட்டு கலவரங்கள் அதிகரித்திருக்கின்றன அப்படின்னு பல ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவில அமைதியான சூழல் இல்லாத நிலை உருவாக்கி இருக்கிறதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இதனுடைய தாக்கத்தை எப்படி பாக்குறீங்க தொழில்களின் மீது? தொழில் ரீதியாக எங்கெல்லாம் பீஸ் டிஸ்ரப்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வியாபாரம் தடைபடும். ஒரு விவசாயிகளினுடைய போராட்டம் டெல்லியில வெடித்த பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது. ஓகே, ஏன்னா இங்க இருக்கிறவங்க சில பொருட்கள் வாங்க வேண்டியது அந்த பக்கத்துல இருந்து வர வேண்டியிருந்தது. ஓகே, பார்டரை தாண்டி வெஹிக்கிள் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நடந்த இடம், போராட்டம் நடந்த இடம் பார்டர், ஹரியானா பார்டர். அப்போ பஞ்சாப்ல இருந்து வர வேண்டியது, வேற பல இடங்கள்ல இருந்து வர வேண்டிய பொருட்கள் வராம போச்சு.
ஸோ அரசு எடுத்த ஒரு தவறான முடிவு வெவ்வேறு வகையில் இம்பாக்ட் பண்ணுது. தீர்வு எவ்வளவு சீக்கிரம் கண்டிருந்தோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த தாக்கங்களில் நம்ம விடுபட்டிருக்கலாம். இப்போ கொரோனா காலத்தில் கண்டெய்னர்ஸ் கிடைக்கிறதுல பெரிய தட்டுப்பாடு வந்தது. ஆமாம். அப்போ அதனால் என்னாச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஃபினிஷ் ப்ராடக்டை வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் இல்லாமல் இருந்தாங்க. இதை மாதிரி நம்ம முன்னாடியே யோசிச்சிருக்கணும், சில விஷயங்களை நம்ம யோசிச்சிருக்கணும். அப்போ நம்ம அப்போவே வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கணும். டே 8 மாதம் கழிச்சு நம்ம திறக்கறச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் இல்லாமல் இருக்கலாம், நம்ம உடனடியாக கண்டெய்னரை ஸ்டாக் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் விஷன் விஷன்றத விட புரிதலே இல்லை, இம்பார்ட்டன்ஸ் தெரியல, ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியல. ப்ரையாரிட்டி இருக்கணும், அதாவது வருமுன் காப்போம் தானே, நம்ம தான் வந்த பின்னும் காக்கலையே. புயல் அடித்த பின்பும் காக்கல, புயல் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணிருக்கணுன்றதையும் பண்ணல. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவோம். இங்க ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட். கரெக்ட். இந்த ஆபரேஷனை நடத்தி இருக்கக்கூடிய இந்த அரசு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது, மக்களுடைய முடிவு எப்படி வருகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி விரிவாக இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.